ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரயில்வே என்டிபிசியோட அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் போஸ்ட், அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட், இது ரெண்டுக்குமான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி, அக்டோபர் 13ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு அக்டோபர் 20ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இது வந்து 12th லெவல் போஸ்ட், இது வந்து டிகிரி லெவல் போஸ்ட். இப்போ ரெண்டுக்குமே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மென்ட் நோட்டீஸ் நம்பர் ஜென் நம்பர் 6/2024 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட், அதாவது 12th லெவல் போஸ்ட்டுக்கு, ஓகேவா, இன் பார்ஷியல் மாடிபிகேஷன் டு கரிகுலம் 1 பப்ளிஷ்ட் ஆன் 7/10/2024 ஃபார் த ரிவைஸ்டு வேகன்சிஸ் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரிஸ் இட் இஸ் கிளாரிஃபைட் தட் த எக்ஸ்டெண்டட் ஷெட்யூல் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கேண்டிடேட்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஆஸ் இண்டிகேட்டட் இன் த டேபிள் பிலோ, ஓகேவா. சோ இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், பிடபிள்யூடிக்கு மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வரை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க, க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 27/10/2024, அதாவது அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 20/10/2024 தான் லாஸ்ட் டேட்டா சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ நீங்க 27/10/2024 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகே. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்றது பாத்தீங்கன்னா 28/10/2024 இருந்து 29/10/2024 நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்ளிகேஷன் டேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி லாஸ்ட் டேட்டா இருந்தது, இப்ப 27ஆம் தேதி லாஸ்ட் டேட்டா இருக்கு, ஓகேவா. சோ டேட் ஆஃப் மாடிபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிபிகேஷன் ஃபீ, பிளீஸ் நோட் டீடைல்ஸ் ஃபில்ட் இன், கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபார்ம் அண்ட் சூஸ் அன் ஆர்ஆர்பி கேனாட் பி மாடிஃபைடு, ஓகேவா. சோ இது வந்து கரெக்ஷன் விண்டோக்கான டேட் சொல்லியிருக்காங்க. இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த டீடைலை வந்து உங்களால மாத்த முடியாது, ஓகேவா. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஓகே. சோ அதே மாதிரி ஆர்ஆர்பி எந்த ஜோன் சூஸ் பண்ணீங்களோ, சென்னையோ பெங்களூரோ என்ன சூஸ் பண்ணீங்களோ அதை இந்த கரெக்ஷன் விண்டோல சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. சோ கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னா 30/10/2024 இருந்து 6/11/2024 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன்ல இருக்கும், ஓகே. சோ நான் திருப்பியும் சொல்லிடுறேன், அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட் 12th லெவல் போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து இப்ப 27/10/2024. சோ நீங்க இந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணி முடிங்க. ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், சோ ஓபிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஒரு குட் நியூஸ் தான், ஏன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, ஓகே. அடுத்து பாருங்க, ஒன்லி த எக்ஸிஸ்டிங் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஃபில்ட் அப் தேர் ஃபார்ம் வில் பி கிவன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச் தேர் ஆப்ஷன் ஆஃப் ஆர்ஆர்பி along with preference for zonal railways as well as preference for all applicable undergraduate categories without paying any modification fees till 27/10/2024. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒன்லி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஏற்கனவே பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க உங்களோட ஆர்ஆர்பி ஜோன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணிக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஃபீஸும் நீங்க பே பண்ண வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா, ஓகேவா. சோ எல்லாருமே 27ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கணும், லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஏற்கனவே அப்ளை பண்ண பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட ஜோன் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே. சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அவங்களே சொல்லிருக்காங்க, தஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் இஸ் 27/10/2024, ஓகே. சோ இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லா கேண்டிடேட்டுமே 12th லெவல் போஸ்ட்டுக்கு, அதாவது அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு 27/10/2024 நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும். இதுக்கான லாஸ்ட் டேட் 27/10/2024. மற்றது எல்லாமே நாங்க நோட்டிபிகேஷன்ல சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சோ நான் திருப்பியும் சொல்றேன், 12th லெவல் போஸ்ட்டுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 27/10/2024 நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும். லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க பதற வேண்டாம், சோ இன்னும் டைம் இருக்கு, ஓகேவா. சோ அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்து அடுத்த நோட்டீஸ். சோ இது எதுக்குன்னா, டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, ஓகே. சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் 5/2024 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட், ஓகேவா, இன் பார்ஷியல் மாடிபிகேஷன் டு கரிகுலம் 2 பப்ளிஷ்ட் ஆன் 5/10/2024 ஃபார் த ரிவைஸ்டு வேகன்சிஸ் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரிஸ் இட் இஸ் கிளாரிஃபைடு தட் த எக்ஸ்டெண்டட் ஷெட்யூல் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் கேண்டிடேட்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அஸ் இண்டிகேட்டட் இன் த டேபிள் பிலோ. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிடபிள்யூ
பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்றதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எதுக்காக ஃபர்ஸ்ட் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஓகேவா? சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 20/10/2024, அதாவது டிகிரி லெவல் போஸ்ட்க்கு இதுக்கு முன்னாடி 13/10/2024 தான் லாஸ்ட் டேட்டா சொல்லியிருந்தாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. சோ 20/10/2024 நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கு? கிராஜுவேட் லெவல் போஸ்ட்க்கு, அதாவது டிகிரி லெவல் போஸ்ட்க்கு. டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட், சோ ஃபீஸ் வந்து 21/10/2024 22/10/2024 நீங்க பே பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க 20/10/2024 அப்ளை பண்ணிருங்க, அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, கிராஜுவேட் லெவல் அதாவது டிகிரி லெவல் போஸ்ட்க்கும் அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 20/10/2024. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீ. சோ இது பாத்தீங்கன்னா, சோ அதே தான், ஓகேவா? சோ மாடிபிகேஷன் பண்றதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 23/10/2024 இருந்து 30/10/2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாடிபிகேஷன் விண்டோ வந்து ஓபன்ல இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸை உங்களால மாடிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட ஆர்ஆர்பியோட ஜோனும் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரெண்டும் மாடிஃபை பண்ண முடியாது, மற்றபடி எதுனாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருந்தா? ஒன்லி த எக்ஸிஸ்டிங் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஃபில்ட் அப் தேர் ஃபார்ம் வில் பி given an opportunity to change their option of RRB along with preference for zonal railways as well as preference for all applicable graduate categories without paying any modification fees. So PWD students க்கு மட்டும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்களோட RRB யோட zone வந்து நீங்க change பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. So இதுல இருந்து the last date for registration or submission of application for all candidates is 20/10/2024. So graduate level post க்கு apply பண்ண எல்லா students க்குமே last date எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 20/10/2024. இதுக்கு முன்னாடி 13/10/2024 சொல்லிருந்தாங்க. சோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க 20ஆம் தேதி வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ஏற்கனவே ரிலீஸ் பண்ண நோட்டிபிகேஷன்ல நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது இன்னைக்கு வந்த நோட்டீஸ் தான். ஓகேவா? சோ நான் ஓவராலா சொல்லிடுறேன், 12th level போஸ்டுக்கும் டிகிரி லெவல் போஸ்டுக்கும் அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ டிகிரி லெவல் போஸ்டுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 20/10/2024. ஓகேவா? சோ 12th level போஸ்டுக்கு 27/10/2024 நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும். ஓகேவா? சோ மேம் எனக்கு இன்னும் ஓபிசி சர்டிபிகேட் வரல, இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சோ எக்ஸ்ட்ரா ஒரு 7 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. சோ அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? சோ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற எதுவும் இந்த நோட்டீஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு. சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த அப்ளிகேஷன் டேட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த மெசேஜை அனுப்புங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அனுப்புங்க. சோ இதுலயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1799, வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஆப்ல போய் டைரக்டா நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், ஆப்ல வந்து 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணிக்கலாம். சோ அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நல்லா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ வேற எந்த கன்ஃபியூஷன் இல்லாம அப்ளை பண்ணுங்க. ஓபிசி சர்டிபிகேட் வராத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா 1 வீக்ல வந்துரும் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சர்டிபிகேட் நம்பர் எல்லாத்தையும் கிளியரா என்டர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.